நமது கோடீஸ்வரா இல்லக்கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் லண்டன் கிளை ஒழுங்கு செய்த ஒன்று கூட நிகழ்வு எதிர்வரும் சனிக்கிழமை 5ஆம் தேதி நடைபெறுவதற்கு பாடசாலை அதிபர் என்ற வகையில் பெருமிதம் அடைகின்றேன். நம்மிடம் கற்ற மாணவர்கள் பல நாடுகளிலும் சிறந்து வாழ்ந்தாலும் லண்டனில் அமைந்துள்ள நமது பழைய மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பிரகாசமாக விளைந்து கொண்டிருப்பது நமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் கல்லூரியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இந்த பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி பல்வேறு காலகட்டங்களிலும் கற்ற மாணவர்கள் தாம் ஒருமித்து இன்று இவ்வாறான விழாவை எடுப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இந்த பழைய மாணவர் சங்கம் எமது கல்லூரியின் தேவைகளை பொறுத்தவரையில் நாங்கள் கோருகின்ற பொழுது தங்களாலான முடிந்த பங்களிப்பை செய்து வருவதற்கு நான் பாராட்டுகின்றேன். அதே வேளை எமது கல்லூரியை பொறுத்தவரையில் பல்வேறு தேவைகள் காணப்படுகின்றன. பௌதிக வளத் தேவைகளை பொறுத்தவரையில் நாங்கள் பல தேவைகளை நிறைவு செய்ய வேண்டி இருக்கின்றது. பாடசாலையில் பௌதிக ஆய்வுக்கூடம் மற்றும் சம்பந்தர் மண்டபம், உள்ளக தொடர்பாடல் முறைமைகள் மற்றும் ஒளிபெருக்கி சாதன வசதிகள் இவற்றை விட நவீன கற்றலுக்கு ஏற்ற வகையில் மாணவர்களை தயார்படுத்துவதற்கும் சில உதவிகள் தேவைப்படுகின்றன. இந்த உதவிகளை லண்டனில் வசிக்கின்ற மாணவர்கள் தங்களால் முடிந்த பங்களிப்புகளை வழங்கி நமது கல்லூரிக்கு பலம் சேர்க்க வேண்டும். அதன் ஊடாக நாங்கள் ஒரு வலுவான கல்லூரியாக இலங்கையில் திகழ முடியும். நமது மாணவர்களது கல்வி அடைவை பொறுத்தவரையில் ஒரு உயர்நிலைப்பட்ட நிலையில் கல்வி அடைவுகள் காணப்படுகின்றது. கடந்த ஆண்டு உலகப் பரிசு பரீட்சையில் 93% மேலான மாணவர்கள் உரிய சித்தி புள்ளிகளை பெற்றுள்ளனர். அதேபோன்று உயர்நிலை பிரிவை பொறுத்தவரையில் 60% மாணவர்கள் சித்தியை பெறுகின்றனர். இந்த மாணவர்கள் பல்வேறு துறைகளுக்கும் தங்களது உயர் படிப்புகளாக தெரிவு செய்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய முடியும். அதேபோன்று காப்போத சாதாரண தர பரீட்சை முடிவுகளை பார்க்கின்ற பொழுது 84% மாணவர்கள் காப்போத உயரம் கற்பதற்கான அடிப்படை தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த வகையில் கல்வி அடைவுகள் ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கின்ற அதே நேரையில் மாணவர்களது இடைப்பான விதான முயற்சிகளும் மாணவர்கள் வலயம் மாகாண தேசிய மட்டத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றார்கள். குறிப்பாக இவரிடம் தேசிய ரீதியாக இறுதியாக பங்கு பற்றிய சக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட விவாத போட்டியில் எமது கல்லூரி மாணவர்கள் தேசிய ரீதியாக முதல்நிலையை பெற்று எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதே போன்று வெவ்வேறு கூத்தாக்கள போட்டிகள், தமிழ் மொழி தினம் மாகாண மட்ட போட்டிகளிலும் பல வெற்றிகளை பெற்று தேசிய மட்டத்திற்காக எதிர்வரும் கிழமை தேசிய மட்ட போட்டியில் பங்கு பெற்று இருக்கின்றனர். இவ்வாறாக இணைப்பாட விதான முயற்சிகளில் வேன் சாரணியம் ஸ்கவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களிலும் அவர்கள் ஒரு ஆழமான விடயங்களை பங்களிப்பு வழங்கி வருகின்றார். இவ்வாறான முயற்சிகளுக்கு நம்மை வழிபடுத்துகின்ற நமது முன்னாள் அதிபர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றி கூறுவதோடு நமக்கு பக்கபலமாக இருந்து செயற்படுகின்ற பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், கல்வி திணைக்கள அதிகாரிகளது ஒத்துழைப்புக்கும் இதற்கு மேலாக தங்களது அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி வருகின்ற ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்களது கல்வி அடைவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த கல்வி அடைவுக்காக நாங்கள் எல்லோரும் ஒருமித்து செயற்பட வேண்டும். இந்த முயற்சியில் சகல பழைய மாணவர்களது பங்களிப்பும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து குறிப்பாக இன்று லண்டனில் நடைபெறுகின்ற இந்த ஒன்று கூட நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் பழைய மாணவர்கள் ஒழுங்கு செய்து நிட்டு நான் அறிந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியாக
வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து உங்களது ஆதரவு கல்லூரியுடன் இருக்க வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.